ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர். நமக்கு பிடிச்ச வேலை வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வேலை பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு பிடிச்சி செய்கிறோமா பிடிக்காமல் செய்கிறோமா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பிடிக்காமல் செஞ்சோம்னா ஒரு வேலையை வந்து நம்மளுடைய திறமையும் அப்படியே அந்த இடத்துலையே அப்படியே மங்கி போயிடும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய பேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் வேலை பார்க்குற இடம் வந்து வேறு மாதிரி இருக்கும், பட் உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய வேலை வந்து வேறு மாதிரி இருக்கும். பட் ஒரு சில பேர் அவங்களுடைய டேலண்ட் என்ன இருக்கோ ஸோ அதுக்கு தக்கன வேலையை வந்து பண்ணுவாங்க. பட் அந்த வேலை வந்து பிடிக்காமல் இருந்தாலும் பிடிச்சிக்கிறது மாதிரி ஆக்கக்கூடிய ஒரு சில பேரும் வந்து இருக்காங்க. ஸோ நம்ம எந்த கேட்டகிரியில் மேக்சிமம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன தான் அதாவது வேலை அப்படின்னா வந்து நம்ம மேக்சிமம் இல்லை வந்து படிப்பு வேலை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அது வந்து ஒரு பணமாக மட்டும்தான் பார்க்கப்படுது. ஸோ அதை தாண்டி இப்போ வந்து வேலையை வந்து ஒரு சில பேர் வந்து இந்த வேலை நான் வந்து ட்ரை பண்ணி இந்த வேலை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிக்கோள் ஒரு ஆம்பிஷனோட இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த திறமை இருக்குது அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது ஸோ அந்த ஃபீல்டுலேயே நோக்கி போவாங்க. அவங்களுடைய கொள்கை தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு வந்து இந்த ஒரு சில இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஹைஃபையாக வந்து சேலரி இருக்கும், பட் அந்த வேலை வந்து அவங்களுக்கு பிடிக்காது. பட் அந்த வேலையை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச பொசிஷனில் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து என்ன தான் நமக்கு அந்த வேலை பிடிக்காட்டியும் ஸோ அந்த ஏதோ ஒரு வேலை நமக்கு கிடச்சிருக்கு அந்த வேலையை வந்து நம்ம தக்க வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி இருக்க கேட்டகிரியும் இருக்காங்க. பட் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து நல்ல டேலண்ட் வந்து இருக்கு, ஏதோ ஒரு ஃபீல்டில் நல்ல டேலண்ட் இருந்து ஆனால் வேற ஏதோ ஃபீல்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பட் அந்த டேலண்ட்டும் வந்து மழுங்கி போயிடும், அந்த டேலண்ட்டும் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உளவியல் ரீதியாகவே. ஸோ அதுதான் ரியாலிட்டியும் கூட. பட் அதே ஃபீல்டில் நம்ம போனால் மட்டும்தான் நம்மளுடைய அந்த டேலண்ட் வந்து மேலே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால நம்ம எக்காரணத்தை கொண்டும் வந்து நம்ம மேக்சிமம் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல், நமக்கு எந்த துறையில் பிடிக்குதோ நம்ம எந்த துறையில் நமக்கு டேலண்ட் இருக்கோ ஸோ அந்த துறையில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கன்னா பணமும் முக்கியம்தான், பட் அதை தாண்டி வந்து நம்மளுடைய ஃபேஷன் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து அந்த நம்மளுடைய கொள்கை அந்த குறிக்கோள் வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னா வந்து அது மிகப்பெரிய ஒரு மன கஷ்டத்தை வந்து உண்டாக்கி கொடுக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு மன நிறைவு எப்பயுமே வேணும்னா நமக்கு பிடிச்ச துறையில் நமக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அது அந்த துறையில் வந்து போகிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இது வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து வேலைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து நம்ம பிடிச்சி செய்கிறோமா பிடிக்காமல் செய்கிறதாமுன்னு வேறு கேட்டகிரி. அதில் வந்து நமக்கு பிடிச்ச வேலையை சைடு போகிறோமா அப்படின்னு சொல்கிறது தான் மிக முக்கியமான ஒரு கேட்டகிரி. ஸோ இதில் என்னென்ன சின்ன இன்ஃபர்மேஷன் பா கேட்டகிரியில் மீட் பண்ணலாம். ஓகே பாய்.